அகத்திய சன்மார்க்க சங்கமே உலகத்தை வழிநடத்தப் போகிறது. குருநாதர் அவர்கள் கூறுகிறார். வாங்க, என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஆக இந்த ஞானிகள் வணங்கினால், இப்போ அகத்திய வணங்கினால் அறிவு தானே வரும், கல்வி தானே வரும். இப்போ நான் எத்தனை கவி சொல்றேன் எனக்கு தெரியாது. என்ன எதுனா நீ பேசிகிட்டு இருப்போம், மணிக்கணக்காக பேசிட்டு கல்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஆக உள்ளே இருக்க தலைவன் கல்வி கடன் இருக்கான். ஆகவே இந்த ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஆகவே இந்த சங்கத்தில் நம்ம சங்கம் என்னன்னு கேட்டார் மாநில முருகான் தான். ஆக எல்லா அன்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, யாரையும் கவனிக்காதே. உனக்கு ஆசான் தந்திருக்கார் அருள். ஞானிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு தொண்டு செய்து வந்திருக்காங்க, அவங்கவுங்க கடமை அவங்க செய்யட்டும். நான் வருங்காலத்தில் பெரிய எதிர் எதிர்பார்த்துட்ருக்கோம், வருங்காலத்தில் பெரிய எது ஒரு திட்டத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம், அதை இப்போ சொல்லக்கூடாது. ஆகவே இந்த சங்கம் தான் உலகத்தை வழிநடத்த போகுது. இந்த சங்கம் உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதுதான். மனிதர்கள் மனிதர் நாங்கள் தான் மனிதன், எங்களும் இருக்க தங்கியிருக்கல்லவா. ஒவ்வொரு தொண்டர்களும் தொண்டர்களும் ஆசான் ஞானப்படியும் தங்கியிருக்கான். அவன் நடத்துகிறான், நிர்வாகம் நடத்த போகிறான். அது காலத்தை வரும்போது சொல்கிறேன். ஆகவே பெருதற்கரிய வாய்ப்பு கிடைத்தும் கேட்கணும். முருகா ஆசான் கிடைத்திருக்குவா, என்ன 78 வயசாச்சு, 29 பிறந்திருக்கு, பல ஆண்டுக்கு உப்புல அம்மா சாப்பிட்ருக்காரு, உடம்பு நனைஞ்சு ஒன்றும் இல்லை. அல்ல அப்படியே புளி எடுத்துருச்சு உடம்பு, காமத்தில் இல்லை. காமத்துக்கு இந்த உடம்பு செயல்படுமா? ஞானத்தில் ஞானத்தில் மூட கடந்துருச்சு, அப்படியே தகிக்குது உடம்பு, அப்படியே கடல் அப்படியே பறக்கும். இப்போ நான் இருக்க முடியாத இடம் கொடைக்கானல், ஊட்டியில் இருக்கணும். கொடைக்கானல் ஊட்டி இருக்கணும், அப்படிப்பட்ட உடம்பு தாக்குது, தகச்சிக்கிது அப்படியே. அது என்ன செஞ்சார் முருகானந்தமும் செந்திலுக்கு பார்த்தார். என்னான்னு கேட்டார். ஐயா நான் இந்த இது ரொம்ப கால் ஏறுதப்பா, ஒன்றும் கொடைக்கானல் இருக்கணும், நான் ஊட்டியில் இருக்கேன்னா ஊட்டி கொடைக்கானல் குடியில் வர வைக்கணும். எப்படின்னா ஏசி வாங்கி வச்சார், இந்த உஷ்ணத்தை அப்படியே அடைக்கும், ஆக அனல் பறக்க அப்படியே தகிக்க அப்படியே, அந்த தகிக்கிற அனல் தகிக்கக்கூட அனல் ஏறுச்சுன்னா அது தணிக்கக்கூடியதுக்கு ஏசி வச்சுருக்கா, குடியில் சாதனம் பண்ணிருக்கு. ஆக இந்த வாய்ப்பெல்லாம் முருகானந்தமும் செந்தில் செஞ்சுருக்கார், பல பேர் செஞ்சுருக்காங்க. அவங்களும் செய்யலை, மாதம் மட்டும் தான் ஒரு இது வாங்கி ஏசி வாங்கி கொடுத்துருக்காரு. பல பேர் தொண்டிச்சிருக்கான். என்ன காரணம், ஏன் இவ்வளோ பேர் தொண்டருக்குறேன்னா, நான் தென்னலை மட்டும் உண்டா, எங்கள் அண்ணன் தம்பி மாமச்சன் இல்லை, தொண்டருக்கு தான் என்னை காப்பாற்றுறாங்க.